ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பீனட் பட்டர் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் வந்துட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம், நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு கப் கிட்ட நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் வறுக்காத நிலக்கடலை, அதனால் நான் இதை அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா வறுத்துட்டு எடுத்துக்க போகிறேன். அப்படி உங்கள்கிட்ட வறுத்தது அந்த தோல் நீக்கிறது இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டோம். அதோடய கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. அந்த தோலும் நல்லா உரிகிற அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த தோல் வந்து உறிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி உறிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து தனியாக ஒரு கடாயில் இல்லைன்னா ஏதாவதுல போட்டு அந்த தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்லா புடச்சிட்டு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம கடலைப்பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அந்த கடலைப்பருப்பை மட்டும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி கப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மிக்சி கப்பில் சேர்த்தாச்சு. இதை இப்போ நல்லா நம்ம அரைச்சிக்க போகிறோம். நல்லா பவுட்ராக நீங்கள் இதை அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நான் இந்த மாதிரி அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து சால்ட் வந்து இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். இப்போ சால்ட்டு சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம இது கூட தேன் ஆட் பண்ணிக்கலாம். தேன் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கடலைப்பருப்பு ரொம்ப இனிச்சிச்சுன்னா நீங்கள் தேன் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் இனிப்பு சுவையுடையது, அதனால் தேன் வந்து நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கிட்டே இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கிட்டே ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்துருக்கனால கடலெண்ணெய் சேர்த்தா அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஃபுல் ஸ்பீடு வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அது ஹீட்டாக அந்த கடல் பருப்பு எல்லாம் அதில் உள்ள ஆயில் எல்லாமே வெளியாகும். நல்லா அப்போ தான் க்ரீமியாக சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நல்லா க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை பிரெட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுக்கு மேலே இன்னொரு பிரெட் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தால் கோதுமை பிரெட்டில் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். வெயிட் வந்து நல்லாவே குறைக்கும் இது. அவ்வளோதான், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.